ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10th, 11th, 12th மாணவர்களுக்கு சுகாதாரத்துடைய இணை இயக்குநர்கள் நேற்று வந்து வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன தேர்வு வந்து வெளியிட்டிருக்காங்க. பொதுத் தேர்வு மையங்கள் அனைத்துமே கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றணும். குறிப்பாக மாணவர்கள் 3 மணி நேரம் மாஸ்க் அணிந்து தான் தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நேற்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த மாஸ்க் சம்பந்தமாக ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க. மாஸ்க் அணிவது மாணவருடைய பாதுகாப்புக்காகத்தான், அந்த மாணவர்கள் விரும்பினால் அணிந்து கொள்ளட்டும், அப்படின்னு மாணவர்கள் வந்து விரும்பலடா மாஸ்க் அணியாமல் தேர்வு எழுதலாம் அப்படின்னு அப்டேட்டை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நேற்று இரவு வந்த அப்டேட் வந்து கட்டாயம் மாஸ்க்கு போடணும் அப்படின்னு அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக 3 மணி நேரம் தொடர்ந்து மாஸ்க்கை போட்டு உங்களால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தேர்வு எழுத முடியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் 3081 தேர்வு மையங்களில் 800,000+ மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு அறைகளை மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்பும் தேர்வு எழுதிய பின்பும் கிருமிநாசினி போட்டு தூய்மைப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கிடையே 6 அடி இடைவெளி, தெர்மல் ஸ்கேனர் கொண்டு பரிசோதனை, தேர்வு அறைகளில் உள் மற்றும் வெளிப்புறங்களில் கிருமிநாசினியை வைக்கவும் பள்ளி நிர்வாகங்களுக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் கொரோனா உறுதி செய்யப்பட்ட மாணவர்களுக்கு தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு பாதுகாப்பு கவச உடை அணிந்த ஆசிரியர்கள் பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு 3 அடுக்கு முகக்கவசம் வழங்கவும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயம் உறுதிப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.